ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காஸ்ட்லியாக வந்து ஒரு 2000-3000 கொடுத்து தைக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக வெட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துலேயே வந்து மறுபடியும் நம்ம அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, எவ்வளோ டைட்டாக இருந்தாலுமே அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து பழைய ப்ளவுஸ் போலவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பட்டு சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வாங்கும்போது எப்பயாச்சும் தான் நம்ம போடுவோம், அதாவது ஃபங்க்ஷன் டைம் அல்லது ஃபெஸ்டிவல் டைம் அப்படி தான் போடுவோம். இது வந்து ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது அந்த அக்கல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பத்தவே பத்தாது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு சாரியோட ப்ளவுஸ் வந்து நம்ம எங்கே மேட்சிங்காக வந்து தேடினாலும் கிடைக்காது. ரெண்டாவது, எம்ப்ராய்டரி நமக்கு பிடிச்ச டிசைனாக இருந்தாலும் வந்து தூக்கி போட மனசே வராது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தச்சிட்டு பேலன்ஸ் இருக்க பீஸ் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, பிரித்து விட்டாலுமே வந்து துணி வந்து பத்தலை. அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக வந்து துணியை ஆட் பண்ண போகிறேன். இது போல் வந்து ஃபுல்லாக பிரித்து விட்டுக்கோங்க. பிரிச்சுட்டு அதாவது இந்த அதாவது இந்த சைடு பகுதி, இதுக்கு ஒரு 2 இன்ச் வச்சு உள்ள லைனிங் வச்சு கரெக்டாக வந்து மடித்து தச்சுக்கோங்க. அதாவது பழைய பீஸ் இருக்குல்லையே, அதுவும் 2 இன்ச் வச்சு மடித்து இது போல் தச்சுக்கோங்க. கீழே வந்து பட்டு பீஸுக்கு தகுந்தாற் போல் கீழே இருக்க பீஸையும் மடித்து தச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைப்பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா துணியை அட்டாச் பண்ணிவிட்டு மேலே இது போல் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த துணி வந்து இப்படி எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். ஏன்னா அதில் இருக்க நூலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இது போல் போட்டுட்டு, உங்கள்கிட்ட வந்து ஓவர்லாக் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கைக்கு லென்த்துக்கு தகுந்தாற் போல் நான் வச்சு இது போல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பக்கமே கையில் வந்து இது போல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டாவது சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2-2 இன்ச் அளவுக்கு நல்லா நீட்டாக இது போல் மடித்து தச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து அதில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பீஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணி, அதாவது அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு வந்து நான் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கிறேன். இது போல் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எல்லா பகுதியும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸஸாக வந்துட்டு நமக்கு அந்த ஃப்ரீனஸ் வந்து இருக்கும். இது போல் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு அயனிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எதுவும் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது கரெக்டாக வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து அந்த எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவில் வந்துட்டு கிடைக்கும். ஏன்னா 1 இன்ச் அளவுக்கு தான் வந்து உள்ளே வந்து துணி விடுவாங்க. ஸோ அது வந்து என்னாகும், 2-3 வருஷம் கழித்து வந்து கொஞ்சம் உடம்பு ஏறிட்டாலும் வந்து அது பிரித்து விட்டாலுமே வந்துட்டு பத்தாத போயிடும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். காஸ்ட்லியாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து வாங்குறீங்க வாங்கி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கும்போதே சொல்லி கொடுங்க, எக்ஸஸாக பீஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னி கடைக்காரன் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சைடு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பீஸு இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையோட அளவு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணுறது போல் தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடியாகிட்டு வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கைப்பகுதியிலே வந்து நம்ம அந்த எக்ஸஸாக பீஸ் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பட்டு சாரியோட ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுஸ் அல்லது நல்லா இருக்கக்கூடிய ப்ளவுஸாக இருந்தாலும் வந்து கிழியாமல் நம்ம தூக்கி போட வந்து முடியாது இல்லையா. ஸோ அது போல் இருக்கக்கூடிய ப்ளவுஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து காட்டனில் இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பட் அதே போல் கிளாத் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பீஸ் வந்து கண்டிப்பாக மீறும், அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே இது போல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாயின் இது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கையும் அந்த கழுத்து பகுதி வருது இல்லையா, அந்த அக்கல் பகுதி, அது வந்து இதெல்லாம் நான் ஜாயின் பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற பீஸ் வந்து இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து வேறு கலர் தான் போட்டிருக்கிறேன், டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக ஜாயின் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சைடு பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களோட ப்ளவுஸோட லென்த்துக்கு தகுந்தாற் போல் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த டிப்பு வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாதவங்க இருக்கலாம். ஸோ நான் இப்படி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும், நம்மளோட ப்ளவுஸும் வந்துட்டு வீணாகாது. ஸோ இது போல் வந்து நீங்கள் இந்த டிப்பு வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நம்ம எக்ஸஸாக கொடுத்துருக்குற இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைக்கு அடியில் வந்து அதாவது மேலே வந்து கரை இருக்குது, கீழே கரையில். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, கையோட அடிப்பகுதியில் தான் வந்து போகும். ஸோ அதனால் நமக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சிக்காது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடியாக இருக்குது. நான் வந்து 2-2 இன்ச் அளவுக்கு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி இது போல் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அதே போல் பீஸ் இருந்தது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. ஏன்னா இது போல் பட்டு சரியாக இருந்தால் நமக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தாற் போல் கலரும் வந்து கிடைக்காது இல்லையா. ஸோ நான் அது சாரியோட பீஸே இருந்தது, ஸோ அதையே வந்து நான் இது போல் ஜாயின் பண்ணியிருக்கேன். எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. இதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அயன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு டிப்புன்னே சொல்லலாம். ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.